வணக்கம். நான் ரமண மகரிஷி, ரமண மருத்துவமனையிலிருந்து உணவிய நிபுணர் டயட்டிஷியன் ஏஞ்சலின் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இந்த ஹெல்த் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி எல்லாருமே எழுந்த உடனே நம்ம டீ காஃபி பால் குடிப்போம். ஸோ இது வந்துட்டு டீ காஃபின்றது வந்து நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த டீ காஃபி அவாய்ட் பண்றது வந்து சில பேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு இரிட்டேட்டிங் அதிகமா இருக்கும். ஸோ அதனால டீ காஃபின்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மில்கா எடுத்துக்கோங்க, பாலை எடுத்துக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து மில்க் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நீர் சத்து அதிகமா இருக்கு. இந்த நீர் சத்து வந்து நீங்க 11 மணிக்கு அந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பட் எம்டி ஸ்டொமக், வெறும் வயிற்றுல நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, இதெல்லாம் வரும் நாங்க சொல்றோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இனிப்பு வகைகள். காலையில நீங்க எந்த இனிப்பு வகைகளும் எடுத்துக்காதீங்க. அதாவது எம்டி ஸ்டொமக், வெறும் வயிற்றுல நீங்க மார்னிங் எந்த ஸ்வீட்ஸும் எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இன்சுலினுடைய அளவு அதிகமாகும். இதனால நீரிழிவு சர்க்கரை நோயாளிகள் அதிகமாகுது நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து எந்த ஒரு ஸ்வீட்ஸுமோ இல்ல டீ காஃபி பார்ல நீங்க சுகர் சேர்க்கறதோ அவாய்ட் பண்றது நல்லது. தேங்க்யூ.